எல்லாம் தில்லு முள்ளுதான். ஐயோ கடவுளே, நகை மூழ்கி போச்சுன்னு சொல்றானே, என் பொண்ணு கல்யாணத்து வச்சிருக்கேனே, என்ன பண்ணுவேன்? அம்மா ஏமா புலம்பிக்கிட்ட போறீங்க? ஐயா இந்த மாசம் என் மகனுக்கு கல்யாணம், அந்த மூலக்கடை சேர்த்துக்கிட்டு என் மகனோட செயின் அடகு வச்சிருந்தேன், அந்த பாவிக்கிட்ட திருப்பி கேட்க போனா முழுகி போச்சுன்னு சொல்ற ஐயா. யார் அந்த குண்டனா? ஆமா ஐயா அவனேதான். அவங்கிட்ட எது போனாலும் திரும்பி வராத. விஜய் முதல்ல இத கவனி, நீங்க போங்கம்மா, உங்க வீட்டுக்கு நகை வரும். ரேகா நல்லா இருப்பீங்க. நல்ல காரியத்தை செய்யும் போது சினிங்கிட்டே குடுக்குறிய குட்ரி. பெண்ணு என்ன இருக்கிறது, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, அதே எத்தனை வாட்டி கட்டி கட்டி அடமான வைப்ப. என்ன சொல்ல வருதுன்னா, எந்த காரியம் செய்தாலும் புருஷனுக்கு பொஞ்சாதிக்கு செஞ்சாதான் அதுல சந்தோஷம் இருக்குது. என்ன ஆளியாண்ணி சாமான புத்து புட்டு வீட்டுல போய் என்ன செய்ய போறேன்? யோசிட்டு நல்லா இருக்குது, வரிசை பாக்குறேன். ரொம்ப உரசாத, நான் இத சொல்லல அத சொன்ன. உரசி உரசி ஆறு பவுனா இருந்தா அஞ்சு பவுன் ஆயிடுச்சு. தங்கம் சுத்தா தங்கம். பின்ன உரசி பாத்தல்ல, எட போட்டு பாக்குறேன். இந்தாமா அஞ்சு பவுன் கூட வராது, நாலரை பவுன் தான் வருது. இதுக்கு முத கடையில ரொம்ப உரசிட்டாங்க போல. கேட்டுக்கு கடைக்கு போனா கண்டிப்பா உரசு வாங்க, உரசாம வாங்க மாட்டாங்க. உருவத்தை பார்த்தாலே தெரியுது. அது சரி எவ்வளவு கொடுப்ப? இதே பழைய பவுனும் மூவாயிரம் ரூபாய் தருது. யோ என்னைய அது கொடுமையா இருக்கு, நாலாயிரம் ரூபாய் வேணுங்க. மூவாயிரம் போயா அப்படின்னு நகைய கூடிய கொள்ளக்கார. யார பார்த்து கொள்ளக்கார சொல்றேன்? நான் ரோட்ல போய் நின்னுகிட்டு சாமான கொண்டாங்க சாமான கொண்டாங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு கஷ்டம் வருது, நீங்க இஷ்டப்பட்டு இங்க வருது. சரி சரி, எந்த கடைக்கு போனாலும் இப்படிதான் சொல்லுவானுங்க, கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. இந்தாயா லட்சுமி தூக்கி போடுற இல்ல, இதுக்கு நீ அனுபவிப்ப. லட்சுமி திரும்பி வருது. இந்தாங்கம்மா இந்த பணத்துல செயின் வாங்கி உங்க மக கழுத்துல போட்டு சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க. ஐயா நீங்க ரெண்டு பேரும் புள்ள குட்டிகளை பெத்து பூரண ஆயுசோட இருக்கணும். ஐயா ரொம்ப நன்றியா, எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்க பொண்ணை கட்டிக்க போறாரே மாப்பிள்ள, அவர்கிட்ட சொல்லி வைங்க உங்க பொண்ணு கழுத்துல போடுற எதையும் வச்சிட வேண்டான்னு. இத திறந்ததுக்கு அப்புறம் இப்ப பொண்ணுங்க கழுத்துல தாலிய பார்க்கவே முடியறதில்ல. நல்லா சொன்னப்பா. இந்த பெட்டி நிறைய அபிடன், இதை எடுத்துக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு கொடுப்போம். அங்க கேப்ரே ஹால்ல டயாஸுக்கு ரைட் சைட்ல கார்னர் சீட்ல இதே மாதிரி பெட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாரு. இந்த கார்டோட பாதி அவர்கிட்ட இருக்கும், ஜாக்கிரதை. இந்த அபின் பெட்டி அவர்கிட்ட கொடுவோம், பதிலுக்கு பணப்பெட்டி அவங்க கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வந்து ஜாக்கிரதை. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு பாப்போம். வா போல. கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி எவ்வளவு சிரமப்பட்டு அடிச்சிட்டு வந்தேன், பெட்டி கைய விட்டு போயிடுச்சு.
இது கொள்ளை அடிச்ச பணம் ஒரு இடத்துல நிம்மதியா இருக்காது, அலைஞ்சிட்டே தான் இருக்கும். பாத்தியா அக்கா, இந்த நன்றி கெட்ட பணம் ஏழைங்க கையில தங்காம திருப்பி திருப்பி பணக்காரங்க கிட்டே போய் சேர்ந்துருது. என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நாலு பேருக்கு நடுவுல கேவலமா டான்ஸ் ஆடி இந்த பணத்தை உனக்கு கொடுக்குறேன். இதுக்கு நீ ஆண்டவங்கிட்ட தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். ஆண்டவங்கிட்ட அனுபவிக்கிறது அப்புறம் தானே. இப்ப நான் மாசம் மாசம் உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கி அனுபவிக்கிறேன் பாரு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? பெண் பாவம் ஒன்னு சும்மா விடாது. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க குடும்பத்தையே பட்டி போடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கஷ்டமா இருந்தாக்க நான் சொல்றத நீ கேளு. இதே 1000 ரூபாய் மாசம் மாசம் உன் வீடு வந்து சேரும். அதை விட நான் தற்கொலை பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஏக்கா, பாவம் அந்த பொண்ணை எதுலயோ சிக்க வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றான் போல இருக்கு. அவனை என்ன செய்யறோம் பாரு. விஜய் போயிட்டான். அவன் அவன் போன என்ன, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு பா. அம்மா ஷீலா வந்துட்டியாமா. ஒவ்வொரு நாளும் நீ வர்ற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஏமா தினம் இப்படி லேட்டா வர்ற? பெரிய பிரச்சனைமா, ஒவ்வொரு மாசமும் 1000 கணக்கா பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னமா சொல்ற? ஆபீஸ பத்தி சொல்ல வந்தமா. 1000 கணக்கான பேர் இருக்காங்களே. இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது பணம் கொண்டு வரேன்னு சொன்னியே, கரைச்சுதா? இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல எப்படியாவது சமாளிக்கிறேன். அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தான்னா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. அப்படின்னா தப்பா சொல்லாதீங்கம்மா. அப்பா அம்மாவை காப்பாத்தது ஆம்பளை பிள்ளைங்க இப்ப ஏராளமா இருக்காங்க. அக்கா, நாளைக்கு எங்க கிளாஸ்ல எல்லாரும் மகாபலிபுரம் போறாங்க, நானும் போட்டுமா? போயே. போன்னு சொல்லிட்டா எப்படி? பணம் வேண்டாமா? எவ்வளவு வேணும்? 15 ரூபாய். 15 ரூபாயா? 1000 கணக்கா சமாளிக்கிற இவளுக்கு 15 ரூபாய் கொடுக்க முடியலையே. அக்கா, சரித்திர புஸ்தகம் வாங்க பணம் வேணும்க்கா. நம்ம சரித்திரமே என்ன சரியா அமையல. ராஜி ராஜி, எல்லாம் காலையில பேசிக்கலாம், போய் சாப்பிடுங்க போங்க. ஹலோ ரேகா, வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? நானும் உங்ககிட்ட திடீர்னு தானே உதவி கேட்டு வந்தேன். நான் ஒரு காரியத்தை சாதிக்க உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆனதை காட்டி கொடுக்காம இருந்தியே, அதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்திருக்கோம். என்ன மாதிரி டான்ஸ் கேன்சனே? யாருங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இது நல்லா டான்ஸ் ஆடும் அத சொல்லுது. அம்மா அவங்களுக்குலாம் நீங்க போய் சாப்பாடு போடுங்க, நான் இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். போலாமா? வாரேக்கா. விஜய், ரேகா, நான் ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறது எங்க அம்மாவுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. தெரிஞ்சா ஒண்ணும் தெரியாது, எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படி என்ன பிரச்சனை சொல்லு ஷீலா? என்ன உன் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்லு.